அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4, அர்மகதோன் யுத்தம், அத்தியாயம் 7, தலைப்பு ஜாதிகள் ஒன்று கூடுதலும் தேவனுடைய கோபாக்கினையின் மாபெரும் அக்னிக்காக பூதங்கள் தயாராகுதலும். பக்கம் 367 முதல் 373 வரை. செப்பனியா 3:8-9 வசனங்கள். ஆகையால் நான் கொள்ளையிட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தையெல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்னியினால் அழியும். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். மேற்கூறப்பட்டுள்ள தீர்க்க தரிசனம் நிறைவேறும் வண்ணமாய் இந்த கடைசி நாட்களில் ஜாதிகள் ஒன்று சேர்வது என்பது மிகவும் கவனிக்கத்தக்கதாய் இருக்கிறது. நவீன கண்டுபிடிப்புகளும் கருவிகளும் உண்மையிலேயே பூமியின் மிகவும் தொலைதூர எல்லைகளை கூட அருகாமைக்கு கொண்டு வந்து விட்டது. பிரயாணம், தபால் தந்தி, தொலைபேசி வசதிகள், வர்த்தகம், புத்தகம் மற்றும் செய்தித்தாள்களின் பெருக்கம் போன்றவைகள் உலகம் முழுவதையுமே ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு, இதுவரையிலும் கண்டிராத அளவிற்கு சிந்திக்கவும் செயல்படவும் மாற்றிவிட்டது. இப்படிப்பட்ட நிலைமையை ஒவ்வொரு தேசமும் மதிக்கும் விதத்தில் தேவையான சர்வதேச சட்டம் மற்றும் ஒழுங்குகள் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டுவிட்டன. அதன் பிரதிநிதிகள் ஆலோசனை குழுக்களில் சந்தித்துக் கொள்கின்றனர். மேலும் ஒவ்வொரு நாட்டின் அரசாங்க பிரதிநிதிகளும் பிற நாடுகளில் இருக்கின்றனர். இவ்விதம் தேசங்களை அருகாமைப்படுத்துவதினால் சர்வதேச கண்காட்சிகளும் கூட நடத்தப்படுகின்றன. ஆகவே தனது எல்லைகளுக்கு அப்பால் பிற நாடுகளை தடுத்து நிறுத்திவிடும் அளவிற்கு எந்த தேசமும் தனித்தன்மை உடையதாக இனிமேல் இருக்கவே முடியாது. ஆகவே யாவருடைய வாசற் கதவுகளும் கட்டாயமாக திறக்கப்படவும் அது அப்படியே தொடரப்படவும் வேண்டும். மேலும் பலதரப்பட்ட பாஷைகளின் தடைகளும் கூட மிகவும் எளிதாக அகற்றப்பட்டுவிடும். உலகின் எந்த பகுதியின் நாகரீக வளர்ச்சி பெற்ற மனிதரும் இனிமேலும் அந்நியரை போல கருதப்பட மாட்டார்கள். இவர்களது மிக சிறந்த கப்பல்கள் தங்களுடைய வியாபார பிரதிநிதிகளையும் அரசாங்க தூதுவர்களையும் மேலும் தங்களுடைய அதிக ஆர்வமுடைய உல்லாச பிரியர்களையும் எத்தனை எட்ட முடியாத தூரத்திற்கும் எளிதாய் சௌகரியமாய் கொண்டு சென்று விடுகிறது. மிக சிறந்த ரயில் வண்டிகள் இவர்கள் நாட்டின் உட்பகுதிகளுக்கு கொண்டு செல்லும். அவர்கள் தங்கள் நாடுகளுக்கு திரும்பும் போது அநேக தகவல்களோடும் புதிய கருத்துக்களோடும் புதிய செயல் திட்டங்கள் மற்றும் தொழில் முயற்சிகளோடும் செல்கின்றனர். மிகவும் மந்தமான புறஜாதி ஜனங்களும் கூட நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாய் கண்டு கொண்டிருந்த கனவுகளிலிருந்து விழித்தெழுந்து வெளிநாடுகளிலிருந்து வரும் தங்களுடைய பார்வையாளர்களை ஆச்சரியத்தோடும் வியப்போடும் பார்த்து அவர்களுடைய அற்புதமான சாதனைகளை தெரிந்து கொள்கின்றனர். மேலும் தற்போது தங்களது புதிய அறிமுகங்களினால் பயன்பெறும் பொருட்டு இவர்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கின்றனர். சாலமோன் ராஜாவுடைய காலத்தில் ஷேபா நாட்டு இளவரசி 500 மைல் தூரமிருந்து சாலமோனின் ஞானத்தை குறித்து கேட்கவும் அவனுடைய புகழை காணவும் வந்தது அந்நாட்களில் மிகவும் வியப்புக்குரிய காரியமாய் எண்ணப்பட்டது. ஆனால் அப்போது அறியப்படாமல் இருந்த உலகின் பெரும்பகுதிகளுக்கு சென்று அந்த இடத்தில் குவிந்துள்ள பொக்கிஷங்களை பார்த்து அவைகளின் முன்னேற்றத்தை குறித்து அறிந்து கொள்ள தற்போது எந்த அந்தஸ்தும் இல்லாத அநேகரும் கூட உலகமனைத்திற்கும் பிரயாணிக்கின்றனர். தற்போது உலகை சுற்றி சௌகரியத்துடனும் ஆடம்பரத்துடனும் பிரயாணிக்க 80 நாட்களுக்கும் குறைவாகவே ஆகிறது. உண்மையில் பொதுவான ஆர்வத்துடனும் செயல்களுடனும் எதிர்பார்க்காத வண்ணம் ஜாதிகள் கூடுகின்றன. ஆனால் ஐயோ, சகோதர அன்பின் நிமித்தமாய் அல்ல, இந்த முன்னேற்றத்தின் ஒவ்வொரு அடியிலும் சுயநலத்தின் அடையாளம் தெரிகிறது. சுயநலம் ஒன்றே குறிக்கோளாய் கொண்ட வியாபார எண்ணமானது ரயில், நீராவி கப்பல், தந்தி, தொலைபேசி ஆகியவற்றை நிர்மாணிக்க தீவிரப்படுத்துகிறதாய் இருக்கிறது.
சுயநலமானது சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது மற்றும் உதவி செய்யும் தொண்டு நிறுவனங்களை தவிர வர்த்தகத்தையும் சர்வதேச பரஸ்பர நல்லுறவையும் ஒழுங்குபடுத்துகிறது. இவைகள் எல்லாமும் கூட உண்மையான தேவ அன்பின் மற்றும் மனிதாபிமான நோக்கத்தை தவிர மற்ற நோக்கத்தின் உந்துதலினாலேயே செய்யப்பட்டவைகளாக அஞ்சப்படுகின்றன. சுயநலமே தேசங்களை கூட்டி சேர்த்து வெகு சமீபத்தில் வரவிருக்கிற முன்னறிவிக்கப்பட்ட தேவ தண்டனையை அராஜகத்தை நோக்கி அவர்களை வெகு விரைவாக தயார்படுத்துகிறது. இதை தேவனுடைய எரிச்சலின் அக்னி அல்லது கோபம் என்று மிகவும் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது இருக்கின்ற பூமியாகிய சமூக ஒழுங்குகள் அந்த கோபத்தினால் முற்றிலுமாக அழியும். 2 பேதுரு 3:7. ஆகிலும் இது மனிதனுடைய நிலையிலிருந்தே பேசப்படுகிறது. தீர்க்கதரிசியோ தேசங்கள் ஒன்றுபடுகிறது தேவனுக்காகவே என்று கூறுகிறார். ஆனால் இரண்டும் உண்மையே. மனிதனானவன் சுயாதீனமாய் செயல்பட அனுமதிக்கப்பட்டிருக்கும் அதே வேளையில் தேவன் தனது தெய்வீக அதிகாரத்தினால் மனிதனுடைய செயல்பாடுகளை தமது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஏற்றவாறு உருவாக்குகிறார். ஆகவே மனிதனும் அவனது கிரியைகளும் வழிகளும் தேவ பிரதிநிதியாகவும் செயலாற்றுபவைகளாகவும் இருக்கின்றன. தேவனானவர் மாபெரும் படைத்தலைவராயிருந்து தற்போது ஜாதிகளை ஒன்று சேர்த்து பூமியின் ஒரு முனை தொடங்கி அதன் மறுமுனை வரைக்கும் உள்ள ராஜ்யங்களை கூட்டி இம்மானுவேலிடம் உரிமையானவரிடம் இந்த உலக ஆளுகையை ஒப்படைக்கும் ஆயத்த பணிகளை செய்கிறவராகவும் இருக்கிறார். கர்த்தர் ஜாதிகளை ஏன் ஒன்று கூட்டுகிறார் என்று தீர்க்கதரிசி நமக்கு கூறுகின்றார். அவர்கள் மீது என் சினமாகிய உக்கிர கோபத்தையெல்லாம் ஊற்றுவேன். பூமியெல்லாம் எல்லா சமூக அமைப்புகளுமே என் எரிச்சலின் அக்னியினால் அழியும். இந்த செய்தியானது நமக்கு துக்கத்தையும் மனவேதனையையும் தரும். முடிவானது இவ்வுலகத்தின் நன்மைக்காகவே கிரியை செய்யும் என்ற உத்தரவாதத்தை கொடுப்பதாக இல்லையா? சுயநலத்தின் ஆட்சியானது கவிழ்க்கப்பட்டு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியை நிறுவுவதன் மூலம் நீதியின் ஆட்சி நிறுவப்படும் என்று தீர்க்கதரிசியின் இந்த கீழ்கண்ட வார்த்தைகளை கோடிட்டு காட்டுகின்றன. அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். ஜாதிகளை சேர்த்தல் நியாய தீர்ப்பின் உக்கிரத்திற்காக மட்டுமன்றி அதிலிருந்து ஒருவரும் தப்பிப்போக இயலாமல் இருக்கவுமே ஆகும். அதன் மூலம் இந்த மகா உபத்திரவமானது எழுதப்பட்டிருப்பது போலவே வெகு சுருக்கமானதாக மாறிவிடும். அதோடு அது வெகு சடுதியாக ஒரு போராட்டமாகவும் இருக்கும். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது. 9:28. ஏசாயா 28:22. சமூக சக்திகள் அக்னிக்கு தயாராகின்றன எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நம்மை சுற்றிலும் பார்க்கும்போது சக்திகள் இந்த நாளின் அக்னிக்கு தேவ கோபாக்கினை என்ற அக்னிக்கு தயாராகி கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். சுயநலம், அறிவு, செல்வம், லட்சியம், நம்பிக்கை, அதிருப்தி, பயம் மற்றும் அவநம்பிக்கைகள் ஆகியவை மூலக்கூறுகளாக செயல்பட்டு இவைகளின் முரண்பாட்டினால் இந்த உலகத்தின் கோபமான உணர்ச்சிகளுக்கு தீ மூட்டிவிடும். அதன் விளைவாக இந்த கொடிய அனலில் அதன் பல்வேறு சமூக சக்திகள் யாவும் உருக செய்துவிடும். கடந்த 100 ஆண்டில், அதிலும் முக்கியமாக கடந்த 40 வருட காலத்தில் இந்த உணர்ச்சிகளினால் என்னென்ன மாறுதல்கள் நடைபெற்றிருக்கின்றன என்று உலகத்தை கூர்ந்து கவனியுங்கள். கடந்த காலங்களில் இருந்த மன திருப்தி என்பது ஏழை பணக்காரர், ஆண் பெண் மற்றும் கற்றவர் கல்லாதவர் ஆகிய எல்லா வகுப்பினரிடையே இருந்தும் போய்விட்டது. யாவருமே மிகவும் அதிருப்தி அடைந்தவர்களாகிவிட்டனர். அனைவருமே சுயநலமாய் அதிகப்படியான உரிமைகளை பற்றி கொள்வதிலும் அல்லது தவறுகளை குறித்து புலம்புவதிலுமே தீவிரமாக இருக்கின்றனர். உண்மைதான், தவறுகள், அதிலும் வருந்தத்தக்க தவறுகள் இருக்கின்றன. இவைகள் சரி செய்யப்பட வேண்டும். மேலும் உரிமைகள் மதிக்கப்பட்டு அனுபவிக்கப்பட வேண்டும். ஆனால் நமது காலத்தில் இருக்கின்ற மனோபாவத்தின்படி அதன் அறிவு பெருக்கத்தாலும் அதற்குரிய சுதந்திரத்தினாலும் சுய லாபகரமானவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன் மறுபக்கத்தில் உள்ளவைகளை கண்டு பாராட்ட தவறிவிடுகின்றனர். இதனுடைய பலன் என்ன என்பது தீர்க்கதரிசிகளால்
முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது நிச்சயமாய் ஒவ்வொரு மனிதனுடைய கரமும் அவனது அயலானுக்கு விரோதமாகவே இருக்கும். இது மாபெரும் கடைசி பேராபத்துக்கான உடனடி காரணமாய் அமைந்துவிடும். தேவ வார்த்தையும் அவரது கிருபையும் கடந்த காலத்தின் அனுபவ பாடங்களும் சுய உரிமைகள் போன்றவைகளின் பலமான திட நம்பிக்கைகளின் கீழ் மறக்கப்பட்டுவிட்டன. இது எல்லா வகுப்பு மக்களையுமே ஞானமான மற்றும் மிதமான ஒரு பாதையை தெரிந்தெடுப்பதற்கு தடுக்கிறதாகவும் தங்களுடைய ஒருதலை பட்சமான முடிவுகளுக்கே இசைவாக நல்ல பாதையை பார்க்க கூட முடியாத அளவுக்கு சுயநலம் என்பது குருட்டாட்டத்தை கொண்டு வருகிறதாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு வகுப்பினருமே பிறருடைய உரிமைகளையும் நலன்களையும் பாரபட்சமற்ற முறையில் சிந்திக்க தவறிவிடுகின்றனர். பொன்னான கட்டளை பொதுவாக அலட்சியப்படுத்தப்படுகின்றது. ஞானக்குறைவும் அநீதியும் எல்லா வகுப்பினரிடையேயும் தெளிவாய் வெளிப்படுத்தப்படும். இதனால் எல்லா வகுப்பினருமே இந்த உபத்திரவத்தில் பயங்கரமாய் கஷ்டப்படுவார்கள். ஆனால் வேதம் கூறுகிறபடி ஐஸ்வர்யவான்கள் மிக அதிகமாய் கஷ்டப்படுவார்கள். ஐஸ்வர்யவான்கள் இந்த கடைசி காலத்திற்காக கற்பனை கெட்டாத செல்வத்தை குவிப்பதில் அதிக ஊக்கமாய் இருப்பதோடு தங்கள் கிடங்குகளை இடித்து இன்னும் பெரிதாக கட்டி தங்களுக்கும் தங்களது பின்சந்ததிக்கும் சொல்லுகிறதாவது, ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இலைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு. தேவனோ தீர்க்கதரிசிகளின் மூலம் இவர்களை பார்த்து கூறுகிறதாவது, மதிக்கேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? லூக்கா 12:15-20. ஆம், முன்னறிவிக்கப்பட்ட இந்த ராக்காலமானது. ஏசாயா 21:12, 28:12-13, 21:21-22 மற்றும் யோவான் 9:4 அதிவிரைவாய் எதிர்கொண்டு வருகிறது. மேலும் அது ஒரு கண்ணியைப் போல் இந்த உலகம் முழுவதையும் மேற்கொள்ளும். அப்போது உண்மையில் அந்த துன்பமான வேளையில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும் பொக்கிஷம் யாருடையதாயிருக்கும்? தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள். அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாயிருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் பொன்னும் வெள்ளியும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. ஏனெனில் அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடரலாயிருக்கும். எசேக்கியேல் 7:19. இதனைத் தொடர்ந்து வரும் பொக்கிஷத்தை குவித்தல் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 373 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.